Hi friends, welcome to Homemaker's Corner. In the video, we will see a super Ulundhu rice. In earlier days, we will see that Ulundhu is a food that is very protein, very nutrients. We will see that Ulundhu is a dish that is very tasty. So, we will see that excellent dish. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். இது பார்த்தீங்கன்னா உமன் அப்புறமா ஏஜ் ஆனவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப சூட் ஆகிற ஒரு டிஷ். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல உளுந்தையும் பச்சரிசியையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன், பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், மிளகு. ஒரு குக்கரை ஸ்டவ்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா சீரகமும் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை, நம்ம ஆட் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக டாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அந்த பச்சரிசியையும் உளுந்தையும் சேர்த்துருங்க. அரிசியும் உளுந்தும் சேர்த்ததுக்கு அப்புறமா அதுல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி 5 விசில் விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 5 விசில் விட்டுருச்சு. நம்மளோட உளுந்து ரைஸ் சூப்பரா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. நம்ம முதலே சொன்ன மாதிரி இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ். ஏஜ் அட்டன் பண்ண கேர்ள்ஸ்க்கு உளுந்து நிறையவே கொடுப்பாங்க. நீங்க களி கஞ்சி அப்படி கொடுக்கறதுக்கு இப்படி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்மளோட போன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆக்கும். அது உமனுக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ். நீங்க ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம், டேஸ்டியாகவும் கொடுக்கலாம். இது ரெகுலராகவே ஒன்ஸ் இன் அ வீக் அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.